யாதும் ஊரே யாவரும் கேளு, லாக்லடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொடுகு லேயர் லேயராக முடியில் வந்து கலந்துருக்கும். இது என்ன ஆகுனா, நாளடைவில் இந்த பொடுகு ரொம்ப அதிகமாயிட்டு அப்படியே நம்ம ஷோல்டரில் ஸ்கின்னில் படும்போதும் காதில் படும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த பொடுகோட அந்த இன்ஃபெக்ஷன் போயிட்டு அந்த ஸ்கின் சோரியாசஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு கூட இந்த பொடுகுனால் ஏற்படும். ஸ்கின் ப்ராப்ளம், நம்ம தலையில் அப்படி கை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வேறு இடத்துல நம்ம அப்படி ஃபேஸில் ஸ்கின்னில் வேறு இடத்துல படும்போதும் இது வந்து ஒரு படை வகையை சேர்ந்தது தான் இந்த பொடுகு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பட்டு ரொம்ப நமக்கு தொல்லையாகவே இருக்கும். அதற்கு ஒரே ஒரு சிறந்த தீர்வு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை கிழிந்தீங்கன்னா இப்போ இதில் வர மாதிரி இந்த மாதிரி பால் வரும். அதை ஒரு அரை லிட்டரு தேங்காய் வாங்கிட்டு அதில் ஒரு 10-20 இலைகளை இந்த மாதிரி போட்டுட்டு மேலே நல்லா கவர் பண்ணி வெயிலில் வச்சிடணும். ஒரு 7 நாள் வச்சுட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயோட கலர் உங்களுக்கு மாறிடும். நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக குச்சி போட்டுது பண்ணேன். இந்த மாதிரி காதில் அந்த பட்டுட்டு பொடுகுலாம் விழுந்துட்டு காதில் இந்த மாதிரி இருந்தது கூட சரியாக இருக்குது. இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் நிறைய இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொய்யா இலை மாதிரி தான் இருக்கும். இதில் பீன்ஸ் மாதிரி கூட காய் வரும். நம்ம அந்திமல்லி மாதிரி, நித்தியமல்லி மாதிரி கூட பூ வெள்ளை கலரில் இதில் பூக்கும். இதுதான் இந்த செடியோட அடையாளம். இது வந்து கல்யாணத்துக்கு கூட இந்த செடியை அந்த குச்சை வச்சு கட்டுவாங்க. இதை காமவிருத்தினின்னு கூட இந்த நிறைய நூல்களில் இதோட பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாலை இலையோட இலைகளை எடுத்து தான் இந்த மாதிரி 7 நாள் போட்டு வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து நம்ம இப்போது தலையில் நல்லா தேய்ச்சிட்டு நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ஒரு ட்ராஜடிக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு பொடுகுக்கும் இதை போட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இலைகள் வந்து எவ்வளோ போடணும், அது வந்து கொஞ்சம் சேர்ந்து போனாலும் ஒன்றும் நமக்கு எதுவும் தொல்லை பண்ணாது. அதனால் ஒரு 2-3 இலை சேர்த்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கருநீல கலரில் மாறி அப்படியே டார்க்கு ப்ரௌன் கலராகவும் இருக்கும். இதை வச்சு நாளடைவில் பயன்படுத்த உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். தலையில் ஏற்படுற அந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ், பொடுகு, வேறு ஏதாவது சொடுகு அந்த மாதிரி எல்லா வித பிரச்சனைக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். ஸ்கின்னில் கூட ஏதாவது அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் ரிலேட்டடான இருக்கிற ப்ராப்ளத்துக்கும் இந்த எண்ணெயை அப்படி ஒரு சொட்டு எடுத்து நம்ம வச்சுட்டு வரும்போது நமக்கு அதிலேருந்து ஒரு நல்ல ரிலீவ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். என்னோடய எல்லா வீடியோஸும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, அதையும் பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க கண்டிப்பாக முடியுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.